ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனா சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இட்லிக்கு ஒரு அருமையான சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை தக்காளியை வச்சு செய்யலாம், அதுவும் ரோட்டு கொடை தக்காளி சால்னா தாங்க செய்ய போகிறோம். எப்படி ஈஸியாக செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சால்னா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 7-8 குட்டி தக்காளி சேர்த்துக்கிட்டேன். 7-8 10 கூட இருக்கும், நீங்களும் பெரிய சைஸாக இருந்தால் 5 சேர்த்துக்கோங்க. இதை இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு நறுக்கி எடுத்துக்கிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க தக்காளியை. அது கூட நீலவாக்கில் நறுக்குன ஒரு 2 பெரிய வெங்காயத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5-6 பல் போல் பூண்டு, வரமிளகாய் ஒரு 5 சேர்த்துக்கோங்க. காரத்திற்கேற்ப சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி சேர்த்துட்டு சோம்பும் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். இப்போ சோம்பு சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், விசில் அடிச்சிருச்சு. விசில் நல்லா ஆறினதுக்கப்புறம் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது தக்காளி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். கடைஞ்சி எடுக்கிறதுக்கு தண்ணியை இப்படி இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை மத்த வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். குக்கரில் நல்லா இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி மோகனா சமையல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளியை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். கொரகொரப்பாக இல்லாமல் நல்லா நைஸாகவே கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா தக்காளியை கடைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வடிகட்டி வச்சிருந்த தண்ணியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணியை. இப்போ நமக்கு தக்காளி பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது கூடயே இப்போ நாம் கொஞ்சமாக இட்லி மாவு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சமாக இட்லி மாவு சேர்த்துக்கலாம். இட்லி மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இட்லி மாவு சேர்த்தா இன்னும் சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். பாருங்கள், இதை வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். உங்களில் யாருக்கு ரோட்டு கடை தக்காளி சால்னால்னா ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் அது அங்கே போய் வாங்கி சாப்பிட்ணுன்னு அவசியமே இல்லை, வீட்லேயே செஞ்சிடலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது கூட கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சு கொஞ்சமாக கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 2 கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொதி வந்துருச்சு. கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடேறினதுக்கப்புறம் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அது கூட சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக சீரகம் 1/2 டீஸ்பூன், வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க, லோ டு ஹை ஃப்ளேமில் வச்சு. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ குக்கரில் இருக்கிற தக்காளி குழம்பை இதில் சேர்த்துடலாம். இப்போ சேர்த்தாச்சு. இப்போ ஒரு கொதியும் வந்துருச்சு பாருங்கள். இப்போ லைட்டாக கலந்து விட்டு லோ ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சமாக நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5-7 மினிட்ஸில் வெந்துடும் தக்காளி சால்னா ரெடி ஆகிடும்.
இது கூட நாம் இப்போ கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். காரம் உங்களுக்கு கம்மியாக இருக்குன்னா லைட்டாக கொஞ்சமாக மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா கொதித்து வெந்து வந்துருச்சு நமக்கு தக்காளி சால்னா. நமக்கு தக்காளி சால்னா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வரணும். இந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த அளவுக்கு நீங்களும் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது கூட ஒரு கைப்பிடி புதினா தலையை சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. அவ்வளோதாங்க சூப்பரான தக்காளி சால்னா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து மோகனா சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள் மூணு இட்லி நான் இதுக்கு சர்வ் பண்ணியிருக்கேன். இது கூட நம்மளோட தக்காளி சால்னாவை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நீங்களே அவ்வளோ டேஸ்ட் அண்ட் அருமையாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, பை பை.